ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்வாதிஸ் ட்ரீமி கிச்சன். இன்னைக்கு நம்ம முருங்கக்காய் சூப் எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். முருங்கக்காய் சூப் செய்ய ஃபஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் பட்டர் போட்டுக்கலாம், கூடவே 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். பட்டரும் எண்ணெயும் நல்லா சூடானதும் 1/2 டீஸ்பூன் கசகசா போட்டுக்கலாம், 1/4 டீஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம். அடுத்து ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு ஏலக்காய், ஒரு கிராம்பு, 1 இன்ச் பட்டை போட்டுக்கலாம். அடுத்து 10-15 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். 2 பொடியாக நறுக்கி வச்சிருக்க தக்காளி சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடுத்து பொடியை நறுக்கி வச்சிருக்க பூண்டு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் பொடியை நறுக்கி வச்சிருக்க இஞ்சி சேர்த்துக்கலாம். காரத்துக்காக 1 பச்சை மிளகாய். இப்போ 1 கப் முருங்கைக்காய் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலரி விட்டுக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். முருங்கைக்காய் வேகிற அளவுக்கு தண்ணி ஊத்திக்கலாம். இப்போ மூடி போட்டு மூடி 2 விசிலுக்கு விட்டுடலாம். முருங்கைக்காய் எல்லாமே நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதை அப்படியே ஃபில்டர் பண்ணி நம்ம சூப்புக்காக ரெடி பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு அதில் இருக்க தண்ணி எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா முருங்கைக்காய் எல்லாத்தையும் நல்லா மெசஞ்சிட்டு மறுபடியும் ஃபில்டர் பண்ணலாம். இது மேலே பெப்பர் லைட்டாக தூவிக்கலாம். ரொம்பவே ஹெல்தியான முருங்கைக்காய் சூப் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள்.